டாலர் நெருக்கடி காரணமாக இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வந்த கப்பல்களில் இருந்து தரையிறங்கும் பணி இடம்பெறாது என ஐக்கிய தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த நேரத்தில் டாலர்கள் கிடைக்கப்படாத காரணத்தினால் கப்பல்களுக்கான தாமத கட்டணமாக அதிக அளவு டாலர்களை செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் அழைப்பாளர் ஆனந்த் பாலித தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாடாளுமன்றத்தை மூடிவிட்டு இராணுவ ஆட்சிக்கு செல்லப் போகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவபண்டார தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நாடாளுமன்றத்திற்கு கூட அறிவிக்காமல் நாளந்த பணம் அச்சடிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சீன உதவி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாளை செலுத்தப்படும் என மக்கள் வங்கி அறிவித்துள்ளது. பாக்டீரியாக்கள் அடங்கியதாக கூறப்பட்ட சர்ச்சையை ஏற்படுத்திய உரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த சீன நிறுவனத்திற்கே இந்த பெருந்தொகை நிதி செலுத்தப்பட உள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,083 அதிகரித்துள்ளது. 2023 நடைபெறவுள்ள காப்புத்தொகை உயர்தர பரீட்சைக்கு கொரிய மொழி பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் எல் கிரிஸ் தெரிவித்துள்ளார். கொரிய குடியரசின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஜூஜூ ஹையுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பேராசிரியர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் வங்கியில் பணத்தினை வைப்பிட்டவர்கள் எதிர்காலத்தில் மீள பணத்தினை பெற்றுக்கொள்ளாத முடியாத நிலை தள்ளப்படுவார்கள் என பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகரும் பொருளாதார ஆய்வாளருமான விஜய் சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தற்போது மூடப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக முன்னாள் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்தார். இதே தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பிரதான பணிகளாக கற்பித்தல் ஆராய்ச்சி கலாச்சாரம் போன்றவை முதன்மைப்படுத்தப்படுகின்றது என கலை பீடாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக இளம் கலை மாணவர்களுக்கான முதலாவது ஆய்வரங்கு இது வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெறவுள்ளது.